முக்கியமான விஷயம் பேசணும்னு வரச்சனே. எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஏதோ பணக்கார வீட்டு பையனா என்ன ஏதன் என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்களே பேசி முடிச்சு தட்ட மாத்திட்டாங்க. சந்தையில ஆடு மாடுகளை விக்கிற மாதிரி. அவங்களுக்காக நான் என் மனசை மாத்திக்க முடியுமா? அத முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்போ அம்மா அப்பா மிரட்டறாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி போனு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன எங்கயாவது கொண்டுட்டு போய் கல்யாணம் பண்ண இதுல இருந்து காப்பாத்த. நீ இல்லன்னு நான் செத்துருவேன். ப்ளீஸ் நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நீ எனக்கு வேணும் சொல்லு. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அப்ப உங்க அம்மா அப்பா பார்த்த மாப்பிளையா கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது. நீ என்ன பேசுறே தெரிஞ்சதா பேசுறியா? உன்ன பொண்ணு பார்க்க வந்த அந்த பணக்கார வீட்டு பையனோட அம்மா எங்க அம்மா தான். ஆனா மாப்பிள நான் இல்ல என் தம்பி. நீ சுயநினைவோடுதான் பேசுறியா? இல்ல உனக்கு ஏதாவது கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? நான் காதலிச்சது ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஒண்ணு கண்டெடுத்தாங்க அது குப்பையில. இனிமே நான் மலடி இல்லைங்க. நானும் ஒரு தாய் தான் இந்த குழந்தைக்கு. என்ன பெத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது. இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என்ன வளர்த்த அம்மா எனக்கு தெய்வம். விஜய் நமக்கு குழந்தையா கிடைச்ச நேரம் மலடியா இருந்த நான் கூட கர்ப்பவதியான நமக்கு வதன் பிறந்தா. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய நான் பெத்த பிள்ளையாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த சூழ்நிலையிலயோ தான் ஒரு அனாதங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்க. இதுவரைக்கும் நான் காப்பாத்திட்டு வரேன். இனிமேலும் அதை காப்பாத்துற சக்தியை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். அன்னைக்குதான் என்னோட பொறுப்பும் வளப்பும் எனக்கு தெரிஞ்சது. மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டேன் புழுவா துடிச்சேன். ஆனா எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறத நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். இதோ நான் போட்டிருக்க துணி சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒரு ரத்தம் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே அவங்க போட்டு பிச்சை. இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே என் பேர்ல இருக்கு. அனாதையா பிறந்தனா இன்னைக்கு கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கோடீஸ்வரனா பிறந்த என் தம்பி எல்லா விஷயத்துக்கும் என்ன நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்காக உன்னை விட்டு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். புல்ஷிட். விட்டு கொடுக்கறியா? நீ விட்டு கொடுக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா இல்ல விளையாட்டு பொருளா? உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஏழை பணக்கார ஆஸ்தி அந்தஸ்து எதையுமே நான் பார்க்கல. உன் நல்ல மனசு பார்த்ததா என் மனசு பறி கொடுத்த. உன் வாழ்க்கையில பர்சனல் ஆயிரம் இருக்கலாம். ஆயிரம் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்காக என்ன விட்டு கொடுக்கறேன்னு நீ எப்படி சொல்லலாம்? நீ எனக்கு வேணும். நீ தான் உயிர். நீ தான் உயிர்.
என்னால எதையும் தாங்கிக்க முடியும், அவனால முடியாது. நீ இல்லனா அவன் செத்துருவான். அவன் செத்துட்டா எங்க அம்மா செத்துருவாங்க, எங்க அம்மா செத்துட்டா நானும் செத்துருவேன். நான் செத்துட்டா நீ நீ எடுக்க போற முடிவுலதான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. உன் வாழ்வா இல்லையா சாவான்ல நீயே முடிவு பண்ணிக்க. Thank you.